हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। नम्म इंद क्लास ला एन्ना पाक्क पोरोन्नु पाथींगा अप्पडीना, नम्म क्रिएट पन्न मेटीरियल्स ला लाइब्ररीला एप्पडी सेव पण्रदु अप्पडीन पाक्क पोरोम। नेक्स्ट सेव पन्न लाइब्ररीय अडुत्त प्राजेक्ट्ला एप्पडी यूस पण्रदु अप्पडीनुम पाक्क पोरोम। ओकेंगला, नम्म एदुक्काग मेटीरियला वंदु लाइब्ररीला सेव पण्णनुम अप्पडीन पाथींगा अप्पडीना, नम्म फ्री टाइम्ल मेटीरियल्स एल्लाम क्रिएट पण्णि वच्चिट्टोम अप्पडीना नम्म प्राजेक्ट अप्प अदै एडुत्तुट्टु ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை வந்து லைப்ரரியில் சேவ் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டர் ஸ்லாட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் டிஃபால்ட்டாக 24 ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம 24க்கு மேலே க்ரியேட் பண்ண முடியாது, அதை நம்ம ரீசெட் பண்ணிட்டு தான் மறுபடி யூஸ் பண்ணிக்க முடியும். அதனாலையும் நம்ம அதை லைப்ரரியில் சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்லாட்டுக்கு நம்ம அதை ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்காக தான். மெயின் பார்த்தீங்க அப்படின்னா டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? செகண்ட் வந்து காம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டர் ஸ்லாட்டுக்காக. ஓகேங்களா? இப்போ நம்ம மெட்டீரியல் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்குவோம். கீபோர்டில் எம் கொடுங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸாக எடுத்த மெட்டீரியல்ஸை தான் இதில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, கோல்டு காப்பர் இது மாதிரி அந்த மெட்டீரியல்ஸ்லாம் தான் இது இருக்குது. இதை எப்படி லைப்ரரியில் சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மெனு பாரில் மெட்டீரியல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கெட் மெட்டீரியல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த கெட் மெட்டீரியல்னு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் இதை மெட்டீரியல் மேப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே குட்டியாக ஆரோ மார்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நியூ மெட்டீரியல் லைப்ரரி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து வீரே மெட்டல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நான் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி அந்த நேம் இருக்கிறதுனால நான் இப்படி கொடுத்துட்டு சேவ்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அது வந்து உங்களுக்கு அந்த லைப்ரரி வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து கிளிக் பண்ணி இதில் ட்ராக் பண்ணி விடலாம். இது ஒரு மெத்தட். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் புட் டு லைப்ரரின்னு கொடுத்துக்கோங்க. இது கொடுக்கும்போது கிளிக் பண்ணும்போதே அதோடய நேம்ஸ் வந்து இங்கே வரும். ஓகேங்களா? இதில் எதில் வந்து நீங்கள் அதை போடணும் அப்படின்னு வந்து அது கேட்குது. நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய நேம் வந்து நீங்கள் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் இதில் கொடுத்துக்கலாம். இல்லை இதே நேம் இருக்கணும் அப்படின்னா அதை விட்டுட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை ஆட் ஆகிக்கிச்சு. ஓகேங்களா? இன்னொன்று வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் புட் டு லைப்ரரின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு இதோட நேமை வந்து கொடுத்துக்கோங்க. இதோட நேம் வந்து இங்கே கேட்கும். இதில் நேம் கொடுத்துட்டு இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, கீழே வாங்க, இதில் சீன்ஸ் இருக்கா, இதில் எதையாவது செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து காப்பி டு, நீங்கள் எதையாவது நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்த அந்த லைப்ரரியில் ஆட் பண்ணணுன்னா அதோடய நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் போய் இது ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? இல்லை நியூவாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி டு கொடுத்துட்டு நியூ மெட்டீரியல் லைப்ரரின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதில் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் இது மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏதாவது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃப்ரம் லைப்ரரி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இதில் ஏதாவது கலர்லாம் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மேலே ரைட் கிளிக் பண்ணி வச்சுட்டு எடிட் குரூப் கலர்னு கொடுத்துட்டு இதில் ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் மெட்டீரியல் லைப்ரரின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். சேவ் பண்ணணுமான்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. திரும்ப ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஓப்பன் மெட்டீரியல் லைப்ரரின்னு கொடுத்துட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம
இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். 3ds Max-ஐ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இந்த மெட்டீரியல்ஸை வந்து சேவ் பண்ண லைப்ரரியை எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து சேவ்னு கொடுத்துக்கோங்க. திரும்ப 3ds Max-ஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்ஸ் ஒன்று எடுத்து நான் இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ மெட்டீரியல் எடிட்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கேட் மெட்டீரியல்னு கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வரலை, ஏன்னா இது நம்ம வீரேயில் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். F10 கொடுங்க. இதில் வீரே அட்வான்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வீரே ஆர்டி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ மெட்டீரியல் எடிட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்துடுச்சு, ஓகேங்களா? இதில் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி விட்டுருங்க, டிஃபால்ட் ஸ்லாட்டில் விட்டுருங்க. இது மாதிரி விட்டுடுங்க. இதை வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு அசைன் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே, ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் அசைன் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ லைப்ரரி வேணாலும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸு. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.